வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனேட்டா. பொதுமக்கள் இலக்குகள் மீது ரஷ்ய ராணுவம் நடத்தும் ஏவுகணை தாக்குதல்களின் அடுத்த சுற்று நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களின் போது ரஷ்ய ராணுவத்தால் உக்ரைன் பொதுமக்களின் இலக்குகள் மீது ஏவப்பட்ட 70 ஏவுகணைகளில் 60 ஏவுகணைகள் உக்ரைன் வான் பாதுகாப்பு சாதனங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று உக்ரைன் விமானப்படை அறிவித்துள்ளது. மீதி 10 ஏவுகணைகள் உக்ரைன் பொதுமக்களுக்கான சக்தி வளங்கள் மையங்களை தாக்கி சேதப்படுத்தின. பொதுமக்கள் இலக்குகள் மீது ஏவப்பட்ட 70 ஏவுகணைகளில் 38 ஏவுகணைகள் குரூஸ் ஏவுகணைகள். இவை KH-101, KH-555 ரகத்திலானவை. இவற்றில் 8 ஏவுகணைகள் ரஷ்ய விமானப்படையின் TU-95M ரக விமானங்களில் இருந்து ஏவப்பட்டன. அந்த விமானங்கள் உக்ரைன் வான்பகுதிக்கு பறக்காமல் கஸ்பியன் கடலுக்கு மேல் பறந்தபடி ஏவுகணைகளை ஏவின. உக்ரைனில் பொதுமக்கள் இலக்குகள் மீது ரஷ்ய ராணுவம் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்துவது உக்ரைனுக்கு அதிக எண்ணிக்கையிலான வான் பாதுகாப்பு சாதனங்களை பெற்றுக் கொடுக்கின்றது. இந்த யுத்தம் தொடங்கி சமீப காலம் வரை ரஷ்யாவில் இந்த ஏவப்பட்ட ஏவுகணைகளில் 10-15% ஏவுகணைகளே உக்ரைனின் வான் பாதுகாப்பு சாதனங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அதற்கு காரணம் உக்ரைனிடம் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே வான் பாதுகாப்பு சாதனங்கள் இருந்தன. அவையும் சோவியத் தயாரிப்பு பழைய வான் பாதுகாப்பு சாதனங்கள். தற்போது நடைபெற்ற தாக்குதலில் ஏவப்பட்ட 70 ஏவுகணைகளில் 60 ஏவுகணைகள் சூட்டு வீழ்த்தப்பட்டது உக்ரைனில் அதிக எண்ணிக்கையிலான வான் பாதுகாப்பு சாதனங்கள் இயக்கப்படுகின்றன என்பதை காட்டுகின்றது. இவை மேலை நாட்டு தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனங்கள். உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் என்று வெவ்வேறு நாடுகள் அறிவித்து அனைத்து வான் பாதுகாப்பு சாதனங்களும் இன்னமும் உக்ரைனுக்குள் போய் சேரவில்லை. அவற்றில் சில வான் பாதுகாப்பு சாதனங்கள் தான் இதுவரை உக்ரைனுக்குள் போய் சேர்ந்துள்ளன. அவையும் உக்ரைனுக்குள்ளே சென்று இயங்கு நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டால் சுட்டு வீழ்த்தப்படும் ஏவுகணைகளின் சதவீதம் மிக மிக அதிகமாக மாறும். அத்துடன் இப்போது நடைபெற்ற இந்த சுற்று பொதுமக்களின் இலக்குகள் மீதான தாக்குதலுக்கு பின் வேறு சில நாடுகளும் உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு சாதனங்களை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். யுத்தம் தொடங்குவதற்கு முன் உக்ரைனின் வான் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருந்தது. இப்போது ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறியுள்ளது. ரஷ்யாவுக்கு உள்ளே கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் பறந்த 6 விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன என்பதை இன்று காலை நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். அதுவும் அந்த 6 விமானங்கள் ரஷ்யா செய்வது போல பொதுமக்கள் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை, வான் பாதுகாப்பு சாதனங்கள் பொருத்தப்பட்ட விமான தளங்களிலேயே தாக்குதல் நடத்தியுள்ளன. ரஷ்யாவோ உலக அளவில் வான் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் முன்னணி நாடு என்ற தோற்றம் இருந்தது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணையிலிருந்து மெதுவாக பறக்கும் 6 விமானங்கள் வரை எந்த ஒரு பறக்கும் இலக்கையும் வீழ்த்துவதற்கு ரஷ்யாவிடம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளன என்று ரஷ்ய ஆதரவு ஊடகங்கள் கூறுவது வழக்கமாக இருந்தது. ஒரு வான் பாதுகாப்பு சாதனத்தின் துல்லியமான செயற்பாடு என்பது ஏவுகணையோ 6 விமானமோ இலக்கை நோக்கி பல கிலோமீட்டர் தொலைவில் வரும்போதே அதை ரேடாரில் கண்டுபிடித்து ஏவுகணையை ஏவி தொலைவிலேயே 6 விமானத்தை அடித்து வீழ்த்துவதுதான். உக்ரைனின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அப்படித்தான் 70 ஏவுகணையில் 60 ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தின. ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்களின் தாக்குதல் வீச்சுக்குள் பறந்து சென்ற 6 விமானங்களால் ரஷ்ய விமான தளத்துக்கு மேலேயே பறக்கக்கூடியதாக இருந்துள்ளது. ரஷ்யாவுக்குள்ளே 2 விமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு உக்ரைன் உரிமை கோரவில்லை. தம்மிடம் 1000 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட 6 விமானங்கள் இருப்பதாகவும் இதுவரை உக்ரைன் ராணுவம் கூறவில்லை. இங்கு மற்றொரு விஷயத்தையும் கவனிக்கலாம். கடந்த அக்டோபர் மாதம் உக்ரைனின் ராணுவ சாதனத்தை ஆரிப்பு அரசு நிறுவனம் உக்ரோ போரோன் ப்ரோம் வெளியிட்ட தகவலில் நீண்ட தூர வீச்சு கொண்ட 6 விமானத்தை ஆரிப்பு இறுதி கட்டத்துக்கு வந்துள்ளதாக கூறப்பட்டிருந்தது. அடுத்த கட்டமாக அதை சோதனை செய்து பார்க்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஒருவேளை அந்த உக்ரைன் தயாரிப்பு 6 விமானம் தான் ரஷ்யாவுக்குள் 1000 கிலோமீட்டர் பறந்து ரஷ்ய விமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தால் ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்களால் உக்ரைன் தயாரிப்பு 6 விமானங்களை கூட தடுக்க முடியவில்லை என்று அர்த்தமாகும். அது மட்டுமல்ல, உக்ரைனின் ஆயுதங்களை சோதனை செய்து பார்க்கும் சோதனை களமாக ரஷ்ய விமான தளங்கள் பயன்பட்டன என்றும் அர்த்தம் கொள்ளப்படும். ஒரு யுத்தம் எப்படி எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றிவிட்டது பார்த்தீர்களா?